இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு அந்த வழக்கை விழுப்புரத்திலிருந்து வெள்ளூருக்கு மாற்றி மிகப்பெரிய மோசடி பண்ணாங்க. இதைத்தான் ஆனந்த் வெங்கடேசன் கண்டுபிடிச்சு எனக்கு தலையே சுத்துது. மூணாவது, உங்க அண்ணன் பையன் இருந்து சில பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆண்டியாங்கிறவங்க சிகரெட்டால சுட்டாரு உங்க அண்ணன் பையன்னு சொன்னாங்க. அவருக்கு எவ்வளவு மிரட்டல் விட்டாங்க தெரியுமா? கொலை பண்ணுவோம், இது பண்ணுவோம். அந்த அம்மா வந்து சூசைட் பண்ணுற நிலைமைக்கு தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆண்ட்ரியாங்கிற தமிழ் சினிமா நடிகை. மற்றபடி தேர்தலுக்கு பிச்சை எடுத்தவர்கள் தான் இந்த திமுக. ஒவ்வொரு கடை கடையாக போய் பிச்சை எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சிக்கு பெரியார் சிலை தூக்குறது உறுதி. திருமாவளவனவர்களே உங்களுக்கு சட்டத்தை உபயோகப்படுத்த தூக்குறமா இல்லையன்ற வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எங்களது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேதாஜி மக்கள் கட்சியின் சார்பாகவும், நேதாஜி மற்றும் எங்களுடைய சேனல்களான நேதாஜி டிவி, ஹரிச்சந்திரா, என்எம்கே டிவி இவர்கள் அனைவரின் சார்பாகவும், உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்தது செய்திகள், அரசியல் செய்திகள். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பார்க்கும்போது, முதல்ல தீபாவளி சம்பந்தப்பட்ட செய்திகள் அதை முதல்ல பார்ப்போம். தீபாவளி சம்பந்தமாக சில செய்திகள், அரசியலுடன் தொடர்புடைய செய்திகள் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வானதி சீனிவாசன் பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஸ்டாலின்கிட்ட என்னாச்சு இந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், அவர் என்ன பெரிய வானத்திலிருந்து குதித்தவரா, இல்லை முனிவரா, இல்லை பெரிய யோகியா? இவர்களெல்லாம் வாழ்த்து சொல்லி நம்ம வாழ்த்துறதுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், வாழ்த்தோ ஏன் இவங்கிட்ட போய் கேட்குறீங்க, நல்லவங்க வாழ்த்தணுங்க. நான் அதவே சொல்லிட்டேன், தீபாவளிங்கிறது ஒரு நல்ல பண்டிகை, நல்ல நாளில் நல்லவர்கள் வாழ்த்துத்தான் நமக்கு நன்மை பயக்கும். அவங்க வாழ்த்தலைனா நமக்கு நல்லதுன்னு அர்த்தம். ஸ்டாலின் போன்றவர்கள், திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகள் வாழ்த்தவே வேணாம், அவங்கள கையெடுத்து கும்பிட்றோம். திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகள், இந்த தீக்காவை சேர்ந்தவங்க, இந்த ஈவரா, இவங்க சிஷியர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செய்து இந்த தீபாவளி வாழ்த்து சொல்லிடாதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா வழங்க விருப்பிடாது. நல்ல மனிதர்கள் சொல்லணும், புண்ணியத்தை செஞ்சவங்க சொல்லணும், நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு புண்ணியத்தை தேடணும், நல்ல தலைவர்கள் சொல்லணும், நீங்கள்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கலை, சொல்லக்கூடாதுன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அதனால் வானதி சீனிவாசனுக்கு சொல்கிறேன், ஏன் அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க என்ன பெரிய இவங்களா, தெய்வமா அவங்க, இல்லை பெரிய தெய்வத்தின் பிரதிநிதிகளா? 1008 தவறுகளை, மனசாட்சிக்கு விரோதமான விஷயங்களை செய்து கொண்டு பாவ மூட்டைகளை சுமப்பவர்கள், இவங்ககிட்ட போய் வாழ்த்து கேட்கணுமா? வானதி சீனிவாசன் வேணுன்னா உங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மட்டும் அனுப்ப சொல்லுங்கள். தமிழ்நாடு மக்களுக்கு வாழ்த்து சொல்ல தகுதி இல்லாதவர்கள் இவர்கள். இவர்களிடமிருந்து வாழ்த்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் அப்படிங்கிற கருத்தை முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து சீமா, அவர் தான் சொல்கிறல்ல ஜோக்கர், முன்னாடி இதாக இருப்பார், சில சமயம் ஜோக்கர்லாம் போடுவார், அவர் என்ன சொல்கிற ஜோக்கர் மாதிரி பேசுவார். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தீபாவளிக்கு வெடி வெடிக்காதீங்க, பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய வேதாந்தம், எவ்வளோ விஷயம், இவங்கெல்லாம் நமக்கு தலைவர்கள், இவங்க தலை விதி, தீபாவளிக்கு வெடி வெடிக்காதீங்க. காரணம் என்ன சொல்கிறாரு, அவர் வீட்டில் வாத்து வளர்க்குறாராம், கோழி வளர்க்குறாராம், சின்ன சின்ன இதெல்லாம் வளர்க்குறாராம், பறவைகள்லாம். அந்த வெடி வெடிக்கும்போது அதுங்கெல்லாம் அப்படியே அப்படியே அந்த குஞ்சுகள்லாம் பக்கத்தில் வந்ததாக தான், அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறார். நீ பார்க்குற, நீ பறவைகள் வச்சுக்களை வளர்த்து பாரு, என் வீட்டுக்கு வந்து பாரு தீபாவளி நேரத்தில், என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை அவங்க அம்மாவை காலை சுற்றி சுற்றி வர்றதை நீ பாரு, வாத்து, கோழி, புறா, பூனை எல்லாம் நான் வளர்க்குறேன் இல்லையா, இந்த சிட்டுகள், இந்த இதுகள்லாம் பறவைகள் வளர்க்குறேன்ல, என்ன பாடுபடுதுன்னு பாரு. நீ டம்முன்னு போட்டோம்னா அவங்க அம்மாவை சுற்றி, அவங்க அம்மா ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா பேசாமல் இருங்கடா பேசாம, அந்த ரெண்டு நாளை கடக்க நாங்கள் படுற பாடு பெரும்பாடுபடுவோம் நாங்கள். என் வீட்டில் மரங்களில் நிற்கிற அந்த காக்கைகள் பதறி பதறி ஓடுறதா நீ பாரு. நீ அப்போ உனக்கு அதில் என்ன கொண்டாட்டம் இருக்குது, என்ன கொண்டாட்டம் இருக்குது?
சீமானுக்கு தீபாவளின்னா என்னென்னு புரிஞ்சுக்கங்க முதல்ல. படிக்க வேண்டியது நிறையா இருக்குது உங்களுக்கு. சீமான் அரை குறையாக பேப்படு எதையாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க. அதாவது தீபாவளி இந்த வெடி வெடிப்பது அப்படிங்கிறது எப்போ உருவாச்சுன்னா அது ஒன்று தீபாவளிக்காக உருவான ஒரு விஷயம் அல்ல. வெடிக்கும் தீபாவளிக்கும் மட்டுமே சம்பந்தம் இல்லை. முதல் முதல்ல நம்ம சாஸ்திரங்கள் படி எப்போ வெடி வெடிக்க ஆரம்பித்தாங்கன்னா ராமர் வனவாசம் போயிட்டு 14 வருஷம் வனவாசத்தை முடித்து விட்டு அயோத்திக்கு திரும்பி வரக்கூடிய டைமில் அயோத்தியில் இருக்கும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியை கொண்டாட விரும்பினாங்க. அப்போ ராமர் திரும்பி வர்றதை கொண்டாடுவதற்காக முதன் முதல்ல இந்த வெடிங்கிறத அவங்க உருவாக்கி வெடித்து மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. இப்போ வெடிங்கிறது எதுக்கு நான் சீமானனுக்கு சொல்கிறேன், தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக உள்ளது. அதனால் அது தீபாவளிக்கே உரியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வெடிக்கக்கூடிய வெடி தான் எண்ணிக்கை அதிகம், செலவும் அதிகம் பண்ணுறாங்க. நியூ இயருக்கு புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வெடி வெடிக்கிறாங்க. அமெரிக்காவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விழா கொண்டாட்டம், வெடி வெடிப்பாங்க. மேலை நாடுகளில் பூரா அன்னைக்கு வந்து அவ்வளவு கொண்டாட்டங்கள் வெடி வெடித்து இதெல்லாம் பண்ணி பண்ணுவாங்க. ஜூலை 4 அமெரிக்காவோட சுதந்திரம் இருந்த நாள் அன்னைக்கு வெடிக்கக்கூடிய வெடி தான் வந்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி வெடிகள் வந்து அவங்க வெடிக்கிறாங்க எங்கள் அமெரிக்கா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சைனா, நம்மளை விட அதிகம் வெடி வெடிப்பவர்கள் சைனா. அவர்கள் புத்தாண்டு சைனா புத்தாண்டில் அவங்க வெடித்து அவங்களுடைய நம்பிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ஈவில் ஃபோர்ஸ் தீய சக்தியெல்லாம் போய் நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காகத்தான் அவங்க வெடி வெடிக்கிறாங்க. திருமண நாளில் திருமண விழாக்களில் வெடி வெடிக்கிறாங்க. முக்கியமான விழாக்கள்லாம் வெடி வெடிக்கிறாங்க. அதனால் வெடி வெடிக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து ஒவ்வொரு காரணங்களால் சொல்லப்பட்டு மக்களால் பாதிக்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ டெல்லியில் வெடி வெடிக்க தடை, பட்டாசு வெடிக்க தடைன்னு கொடுத்துருக்காங்க. உடனே இந்த கூட்டங்கள் எல்லாம் அறகுறை கூட்ட படித்த கூட்டங்கள்லாம் என்ன சொல்லும் பார்த்தீங்களா, டெல்லியில் வந்து இப்போ வெடி வெடிக்கிறதே தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா காற்று மாசு ஆயிருந்தான். ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வெடிக்கிற வெடியில் தான் காற்று மாசு ஆகுதா? டெல்லி காற்று மாசுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் அங்கே இது வரக்கூடிய இதில் மாசுலேருந்து தான் டெல்லியுடைய காற்று மாசுபட்டு இருக்கு. அதுபோக வண்டிகள், டெல்லியை சுற்றி போகக்கூடிய வண்டிகள் அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய புகை மூலமதனால தான் காற்று மாசுவாயிருக்கு. டெல்லியில் காற்று ஏன் மாசுவாயிருக்கு அப்படின்னு ஏன் கெட்டு போயிருக்குங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வெடி வெடிப்பதும் ஒரு காரணம்னு அந்த ரிப்போர்ட்லேயே கிடையாது. அவங்க சொன்னது மற்ற காரணங்கள். டெல்லியை சுற்றி கடல் இல்லை, அதனால் இந்த தொழிற்சாலை இது வண்டிகள் இது இதில் வரக்கூடியது தான் டெல்லியை வந்து உங்களுக்கு ஒரு மாசு நிறைந்த ஒரு நகரமாக உருவாக்கியிருக்க ஒழிய மற்றபடி தீபாவளியில் வெடிக்கிற வெடினால் அந்த ஒரு நாள் வெடினால் காற்று மாசு உருவாகுதுங்கிறது வந்து விஞ்ஞானபூர்வமாகவே டெல்லியிலேயே நிரூபிக்கப்படலை. அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் 1.5 லட்சம் தொழிலாளர்கள் பிழைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த தொழிற்சாலைகளில் வெடி வெடிக்கும், 4-5 பேர் செத்து போவாங்க. இது வழக்கமாக நடக்கும். தீபாவளி இன்றைக்கி வெடி வெடிக்கும் போது தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டு முகத்தில் அடிபட்டு பல சின்ன சின்ன விபத்துக்கள் கூட நடக்கும். இதெல்லாம் நடந்தாலுமே அந்த வெடி வெடிக்கிறதுங்கிறது ஒரு கல்ச்சர், ஒரு பண்பாடு, நம்முடைய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடுக்காக அவங்க வெடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் ஃபுல்லாக வெடிக்கிறாங்க, நியூ இயருக்கு வெடிக்கிறாங்க, கிறிஸ்மஸுக்கு வெடிக்கிறாங்க. அதனால் வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி 7 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கான். நீங்கள் ஒரு நாள் வெடிக்கிறதில்ல அவனுக்கு ஒரு வருஷம் சாப்பாடு, 7 லட்சம் தொழிலாளர்கள். ஆனால் சீமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா என்ன தொழிலாளர் அவனுக்கு தான் நான் வேறு வேலை கொடுப்பேன். ஒரு பட்டாசுக்கு எதிராக பட்டாசு தொழில் இதுதான்டா நீங்கள் பேசுவீங்க, மாற்று தொழிலை கொடுறா அவனுக்கு. நான் வந்தேன்னா வேறு வேலை கொடுக்க போகிறேன், வேறு வேலை கொடுக்க போகிறேன். இவ்வளோதானே, என்ன வேலை கொடுப்பீங்க? ஆடு மாடு மேய்க்க வைப்பீங்க. ஆடு மாடு மேய்க்கிறவனெல்லாம் நீங்கள் அரசாங்கம் ஊழியராக்குவீங்க. இதுதானே உங்கள் கையில் இருக்கிறது, இது வேறு மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்படி பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இருட்டுன்னு சொல்கிறபடி சீமானுக்கு வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியலை. அதனால் வெளி வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சீமானுடைய முட்டாள்தனம் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கடுத்து இந்த தீபாவளி வெடி சம்மந்தமான ஒரு விஷயம், நேர கட்டுப்பாடு. முட்டாள் திமுக அரசு, அவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. மறுபடியும் 1 மணி நேரம் தான் வெடிக்கணும் காலையில்.
சாயங்காலம் ஒரு மணி நேரம் தான் படிக்கணும். யார் சொன்னால் உங்களுக்கு முதல்ல? சுப்ரீம் கோர்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக முதல்ல ஒன்று சொல்கிறேன், உச்ச நீதிமன்றத்துக்கே தலை வெடி வெடிக்கக்கூடாதுன்னு சொல்வதுக்கு அதிகாரமே கிடையாது. நீதிமன்றங்கள் பல நல்ல விஷயங்களை செய்கிறது மாதிரி அவங்களும் பல முட்டாள்தனமான விஷயங்களை செய்வாங்க. அதில் ஒன்று தான் தீபாவளிக்கு வெடி வெடிக்கக்கூடாது. இதெல்லாம் முட்டாள்தனம். உங்களுடைய வரம்பு என்ன? உச்ச நீதிமன்றம் உங்கள் வரம்பு என்ன? அதனால தான் மோடி உங்களை பிடிக்கிறாப்புல. ஒரு நீதிபதி இதை கொடுக்க மாட்டேன், லிஸ்ட்டை ஒழுங்கான அது அடுப்புன்னு கொடுக்குறாங்க. உங்கள் வரம்பு என்ன? தீபாவளிக்கு அகில இந்தியா முழுவதும் தடை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் சொல்லுங்கள்? தீபாவளிக்கு ஒரு நாள் வெடி வெடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? 7 லட்சம் 8 லட்சம் தொழிலாளர்கள் நம்பியிருக்கானே, அவனுக்கு சோர்வுடுவீங்களா? உச்ச நீதிமன்றம் சும்மா ஒரு ரூமில் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு தலைவிதியை நிர்ணயிக்கிறீங்களா? எவ்வளவு மோசமான விஷயம். தமிழ்நாட்டில் பொல்யூஷனுங்கிறதே கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கு நான் கேட்குறேன் கேள்வி, பதில் சொல்லுங்கள். நீதிபதிகள் பதில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் பொல்யூஷன் காற்று மாசுங்கிறதே கிடையாது. இங்கே வெடிவெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன அதிகாரம்? இங்கே கடல் பக்கத்திலேயே இருக்குது, எப்போ இது பண்ணக்கூடியதெல்லாம் போயிடுது. டெல்லிக்கு மட்டும் போடுங்க, டெல்லிக்கு உங்கள் தடையை விதிங்க. இந்தியா முழுவதும் தடை விதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா அது கேட்டுக்கோங்க, நாங்கள் இந்தியா முழுவதும் தடை விதிக்கலை. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் தடை விதிக்கலை. எங்கெங்கே இது தேவையோ அந்த மாநில அரசுகள் அதை முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா டெல்லியில் தான் உங்களுக்கு மாசு அதிகம் இருக்குது, மற்ற இதுகளில் மாசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல இதே உச்ச நீதிமன்றம் வெடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் நான் அவங்கள வந்து சாடி பேசினேன். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்க அதை சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க? பேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள்னால ஆன வெடியை மட்டும் தவிர்த்துருங்க, மற்றபடி எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் பேப்பர் படிக்கிறாரா ஸ்டாலின், டிவி பார்க்குறாரா? அவருக்கு ஒன்றும் தெரியாது. மொபைல் ஃபோனில் எடுத்துக்கிட்டு அப்பப்போ எதையாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு மற்றவங்க ஏதாச்சும் சொல்ல வேணாமா? எதுக்கு ஒரு மணி நேரம் போட்டீங்க? எதுக்கு சாயங்காலம் ஒரு மணி நேரம் போட்டீங்க? யார் உங்களை போட சொன்னால்? சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பழைய ஆர்டர் இப்போ மாற்றி சொல்லியிருக்காங்களா? படித்தீங்களா? உங்களுடைய செயலாளர்கள் எல்லாம் படித்து உங்களுக்கு சொன்னாங்களா? அவங்க சொல்லலையே. போன தடவை 6 to 7 நைட்டு 7 to 8 தான் வெடிக்கணுன்னீங்கல்ல, அந்த 2 மணி நேரம் தான் யாரும் வெடிக்கலை. மற்ற நேரம் பூரா வெடித்தான் தமிழ்நாடு பூரா. என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள்? அதனால் இது ஒரு கோமாளி அரசாங்கம், கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் சொல்லுவேன், தீபாவளி நம்முடைய பாரம்பரிய ஃபெஸ்டிவல், பாரம்பரிய பண்டிகை, நம்ம பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய பண்டிகை. ஸோ எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள், எங்களுடைய அனுதாவிகள், என்னுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், வெடியை ஃபுல்லாக வெடிங்க. நம்முடைய பண்பாட்டை தடுக்கிறதுக்கு யாருக்கும் இது கிடையாது. அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு இதில் கடல் அதிகம் கடல் பக்கத்தில் இருக்கிறதுல மாசுங்கிற பெதுக்கே இல்லை. உங்கள் முட்டாள்தனமாக சொல்லக்கூடிய எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு நாள் வெடிக்கிற வெடியில் 7 லட்சம் 8 லட்சம் வந்து தொழிலாளர்கள் புழப்பா. அதனால் நம்முடைய பாரம்பரிய இது. கிறிஸ்மஸுக்கு கூட சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் வெடிங்க, நியூ இயருக்கு வெடிங்க. அந்த ஒரு நாள் வெடிக்கிறதுல இந்த உலகமே இதாகி போயிடாது, இந்தியாவே வந்து இதாகி போயிடாது. டெல்லியில் வெடிக்கிறது வேறு சூழ்நிலை. டெல்லியில் அவங்க அந்த கட்டுப்பாடை வச்சுக்கலாம். காரணம், டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் புகை மண்டலங்கள் அதிகம் வந்து தான் அதை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க அங்கே சட்டத்தை கடுமையாக போடுறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு ஊமை அரசாங்கம், ஒன்றுமே தெரியாத அரசாங்கம் உட்காந்துருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே பண்டிகையை கொண்டாடுங்கள். இது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வெடி வெடிங்க. எத்தனை பேர் மேலே கேஸ் போடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதும். போன தடவை போட்ட கேஸில் யார் மேலேயாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்காங்களான்னு கேளுங்க. கோமாளி மாதிரி ஒரு இதை போட்டுக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னால் உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துருவீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க வந்து இதை வெடிக்கிறாங்கன்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கொடுத்தா அது குற்றம்னு சொல்லிடுவீங்களா? அரசாங்கத்துக்கு தான் கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் கேட்குறேன். கோமாளித்தனம். அதனால் வெடியை மக்கள் விருப்பப்படி வெடியுங்கள். எந்த சக்திக்கும் அதை தடுக்கக்கூடிய இது கிடையாது. காரணம், உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். நம்ம தான் கம்மியாக வெடிக்கிறோம், நம்மளை விட 3-4 மடங்கு அதிகம் படிக்கிறார்கள். நியூ இயர் அன்னைக்கு, புத்தாண்டு அன்னைக்கு அமெரிக்காவில், மேலை நாடுகளில் அப்படிங்கிற கருத்தையும் இந்த தீபாவளியில் நாங்கள் வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். அமைச்சர் பொன்முடி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஏன்னா என் வழக்கு விழுப்புரத்தில் தான் இருந்தது, அது ஏன் வேலூருக்கு மாறிச்சான்? இவருடைய அரசு எதிரிகள் கடிதம் எழுதிட்டாங்களாம், ஊரை ஏமாத்துறது இப்படியா? அதனால தான் அது விழுப்புரத்தில் இருந்து வேலூருக்கு மாறிச்சான்.
ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் அழுக்கி விட்டு உங்களை முட்டாளாக்க பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ ரொம்ப அவேர்னஸ் வந்து நிறையா க்ரியேட் ஆகுது மக்கள் மத்தியில். உங்களுக்கு வந்து நல்ல அரசியல் தெளிவு கொடுக்கணும், அரசியல் விழிப்புணர்வை கொடுக்கணும்னு தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து உண்மை எது பேசுகிறா பொய் எதுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்க அது பொன்முடி விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது அவருடைய வழக்கு வந்து விழுப்புரத்தில் இருந்தது, அதை வந்து வெள்ளூருக்கு மாற்றினாங்க தெரியாமல். ஏன்னா அப்படி மாற்றுறதா இருந்தால் உயர் நீதிமன்றம் தான் அதை மாற்றுறதுக்கு வந்து ஆர்டர் போடணும், உயர் நீதிமன்றத்தில் வழக்காக போட்டு தான் பண்ணணும். இவங்க வெளியிலேயே தெரியாமல் ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ரகசியமாக வச்சு கையெழுத்து போட்டு மாற்றினாங்க. அதை இவர் என்ன சொல்கிறாரு, இவர் அரசியல் எதிரிகள் கடிதம் போட்டதுனால தான் மாற்றினாங்க. அது எவ்வளோ வெளிய போய் போய் பாருங்கள். ஸோ நடந்தது என்னென்னா, விழுப்புரத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. அங்கே இருக்கிற மாவட்ட நீதிபதிகிட்ட பொன்முடி போய் அப்ரோச் பண்ணுறாரு ஆட்களை வச்சு. அப்போ பொன்மு அந்த நீதிபதி பயப்படுறாரு, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நான் ஓய்வு பெற போகிறேன், நீங்கள் எவ்வளோ எத்தனை கோடி கொடுத்தாலும் வேணான்ட்டார். இவங்க கோடிக்கணக்கில் போய் பணத்தை கொடுக்க பார்த்தாங்க, மிரட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க முடியவே முடியாது, எனக்கு பயமாக இருக்குன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி இவங்களுக்கெல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதியை தான் பிடிக்கணும்னு ஒரு ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதியை பிடிச்சாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியை பிடிச்சி என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த விழுப்புரம் நீதிபதிகிட்ட சொல்லுங்கள், எனக்கு சாதகமாக பண்ண சொல்லி எவ்வளோ பணம்னாலும் கொடுக்குறோன்னு டீல் எல்லாம் பேசினாங்க யார், பொன்முடி. அப்போ அந்த ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் இதில் அக்யூஸ்டு, அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, யார் இந்த விழுப்புரம், நான் நிறைய சொல்கிறேன், கீழ்மட்டத்தில் நடக்கிற பல தவறான தீர்ப்புகளுக்கு சில உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தான் காரணம். பணத்தை வாங்கிக்கிட்டு ஃபோன்லேயே சொல்கிறாங்க, நிறைய ஆர்டர்கள் அப்படி தான் ஆகுது. ஓப்பனாக நான் குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, யார் வேணாலும் என்னை கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் ஒரு சில பேர் இந்த வேலை பண்ணுறாங்க. அப்படித்தான் பொன்முடிக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக ரெண்டு பேரும் மாவட்ட நீதிபதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மாவட்ட நீதிபதி என்ன சொல்கிறாங்க, எனக்கு இதில் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியில் ஒரு பெண் நீதிபதி ஒரு ஆண் நீதிபதி, அவங்க சொல்லிட்டாருங்க அந்த விழுப்புரம் அவங்க அவங்க மனசாட்சி உள்ள ஜட்ஜாக இல்லை ஓய்வு பெற போகிறோம் அப்படின்னு பயந்தாங்களான்னு தெரியாது, என்னால் முடியாது பயமாக இருக்குன்ட்டாங்க சட்டத்தை மீறி போட. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுடைய பிரஷர், இவங்க எப்படி பணம் கொடுத்தாங்க எப்படி பிரஷர் கொடுத்தாங்க தெரியல, இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விழுப்புரம் நீதிபதி தானே போட மாட்டேங்கிறாங்க, மாவட்ட அந்த வழக்கையே மாவட்டத்தை விட்டு மாற்றிடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. வழக்கம் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டம் மாற்றணும்னா வழக்கு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்காக போட்டு அது வந்து உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கணும். இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு அந்த வழக்கை விழுப்புரத்துலேருந்து வெள்ளூருக்கு மாற்றி மிகப்பெரிய மோசடி பண்ணாங்க. இதைத்தான் ஆனந்த் வெங்கடேசன் கண்டுபிடிச்சி எனக்கு தலையே சுற்றுது இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை சொன்னார். ஆனால் இப்போ பொன்முடி என்ன சொல்கிறாரு, இவருடைய அரசியல் எதிரிகள் கடிதம் போட்டாங்களாம், எவ்வளோ ஊரை ஏமாத்துற விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துடாதீங்க, இது மிகப்பெரிய ஏமாற்று கூட்டம், இது இவ்வளோ பெரிய சதித்திட்டத்தை பண்ணி இவ்வளோ பெரிய இதை பண்ணி மாற்றிட்டு அரசியல் எதிரிகளுக்காக எழுந்து போட்டாங்க அதான் மாற்றிச்சுன்னு ஊரை ஏமாத்துறதுக்காக அப்பட்டமான பொய்யை பொன்முடி சொல்கிறார், புரிஞ்சுக்கங்க. அதனால் பொன்முடி சொல்வது அப்பட்டமான பொய். பொன்முடிக்கு சொல்கிறேன், எல்லாம் படித்தவன் இருக்கான் தமிழ்நாட்டில், சாதாரணமாக படித்தவங்க கூட எல்லாம் விவரமான ஆள் இருக்கான், உங்கள் இந்த பித்தலாட்டம்லாம் இங்கே செல்லாது. வாய் மூடிட்டு என்னென்ன பண்ணீங்கங்கிறது மனசாட்சி இருந்தால் எவ்வளோ கோடி கொடுத்தீங்க எப்படி மாற்றுனீங்க அது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். முடியலைன்னா வாயை மூடிட்டு இருங்க, ஜெயிலுக்கு போகிற நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு, ஜெயில் கதவுகள் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ பெயிண்ட் அடிச்சு வைக்க போகிறாங்க, உங்களை உள்ளே வைக்கிறதுக்கான அறைகள் எல்லாம் ரெடியாக இருங்க. தப்பு செஞ்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடித்து தான் ஆக வேண்டும். பொன்முடி நீங்கள் உப்பு தின்னீங்க, நீங்கள் விரைவில் தண்ணீர் குடிக்கப் போகிறீர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது, பாஜக பாத யாத்திரை இல்லை அது பண யாத்திரை அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணின்னு ஒரு பெண் எம்பி சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக பேசப்பட்ட ஒரு இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பாஜக கேட்டாங்க கொடுக்குற பணம் கொடுக்குறேன், டெல்லியிலேருந்து சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்னு பேசியிருக்காங்க. இங்கே வேற அமௌண்ட் அனுப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு விசேஷ வீட்டிலேருந்து பணத்தை ரெடி பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன். அப்படியா, நிலைமைய பாருங்க, டெல்லிக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க. சரிண்ணா, ஏற்கனவே ஒரு 30 கொடுத்துருக்கோம். சரிண்ணா, இன்னொரு 50 அனுப்பிடுங்கன்னு இருக்காங்க. இதை வச்சுட்டு இந்த யோகியர்களின் கூட்டம்
திமுக என்ற யோகியர்களின் அதாவது கூட்டம் அதை ஐடி ரவிங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க பணம். அட பாவிங்க, கோடி கோடியாக நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சுவிஸ் பேங்க்லேயும் வெளிநாடுகள்லேயும் போட்டுட்டு ஒரு இன்னொரு தேசிய கட்சியை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? மக்களை இப்படியா மாற்றுவீங்க? பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க, எல்லா அரசியல் கட்சியும் டொனேஷன் வாங்குவாங்க. அது வந்து இது இல்லை, இந்த ஜோதிமணி இவ்வளோ பேசுகிறாங்களே, உங்கள் சோனியா காந்தி எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு 10,000 கோடி ரூபா டொனேஷன் பெரிய பெரிய பா தொழிலதிபர்கள்ட்டேருந்து வருது, வாயத்தரங்க, உங்கள் இவங்ககிட்ட போய் கேட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு புரியாது. ஜோதிமணி நேராக போங்க டெல்லிக்கு, ராகுல் காந்தி தானே உங்களுக்கு சீட்டு, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சீட்டு கிடைக்கிறதுக்கு ராகுல் காந்தி தானே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. ராகுல் காந்திகிட்ட கேளுங்க, நமக்கு எலெக்ஷன் டைமில் நம்ம கட்சிக்கு எவ்வளோ டொனேஷன் வருதுன்னு. 10,000 கோடி வந்தது, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னும் வந்தது. அப்படி வாங்கித்தான் செலவு பண்ணுறீங்க யோகியர்களா நீங்கள்? அந்த மாதிரி எல்லா கட்சிக்கும் இப்போ இந்தவங்களுக்கு பாத யாத்திரைன்னா அது அண்ணாமலை கொடுக்குறது இல்லை, கட்சிக்கு கொடுப்பாங்க. கட்சிக்கு போய் கட்சிக்கு திமுகக்கார எலெக்ஷன் வந்தால் ஒவ்வொரு கடைக்கும் போய் நிற்பாங்க, ஒவ்வொரு கடைக்கும் வெக்கம் இல்லாமல் போய் நிற்பான். எப்படி நிற்பானா சார் டொனேஷன் சார்? கட்சிக்கு எலெக்ஷன் வருது, திமுகலேருந்து வர்றோம், இப்படி தான் பிச்சை எடுத்துக்கிறவங்க தான் அந்த திமுக. இப்போ தான் வந்துக்கிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்து 2G கொள்ளையடிச்சோம்னா தான் அந்த 1,000 கோடி 10,000 கோடி இதெல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க. மற்றபடி தேர்தலுக்கு பிச்சை எடுத்தவர்கள் தான் இந்த திமுக, ஒவ்வொரு கடை கடையாக போய் பிச்சை எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சிக்கு ஏதோ டொனேஷன் கேட்டாங்களாம் வந்ததான், அதெல்லாம் அரசியல் கட்சிகள் அப்படி தான் வாங்கி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அரசியல் கட்சிகளுக்கு என்னெல்லாம் இது இருக்குது, வருமானம் இருக்குது, அவங்க வாங்குகிற டொனேஷனை நான் நியாயப்படுத்தலை. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறான், ஒரு தொகுதிக்கு 50,000 வரை செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 234 தொகுதியில் நின்னாங்கன்னா 100 கோடிக்கு மேலே வேணும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும். 100 கோடி வர்றதுக்கு அரசியல் கட்சி என்ன பண்ணுறான், டொனேஷன் தான் வாங்குவான். அதை நியாயப்படுத்தலை, அது லஞ்சம் இல்லை, அது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆரம்ப கட்டத்திலேருந்து தேர்தல் நிதி வாங்கித்தான் எல்லாம் பண்ணுவாங்க. கருணாநிதி இதே வேலை தான் பண்ணுவார் இல்லையா? கருணாநிதியில் வந்து இதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள்ட்ட யார் யார்கிட்ட பணம் வாங்கினார் டொனேஷனாக தேர்தல் நிதியான நான் லிஸ்ட்டு போடவா? உடையார் ராமசாமி உடையாரெல்லாம் இப்போ மிரட்டி பணம் வாங்கினீங்களா இல்லையா? அதனால் உங்களுக்கு வந்து யோகியர்கள் மாதிரி எந்த அரசியல் கட்சியும் பேசாதீங்க, எல்லாருமே டொனேஷன் வாங்குறீங்க, அதை ஒரு லஞ்சமாக ஏற்றுக்கிறது இல்லை. காரணம் எலெக்ஷன் செலவுக்கு தேவைப்படுது. நாட்டை கொள்ளையடித்து லஞ்ச ஊழல் பண்ணி வாங்குறத விட மற்றவன்ட்ட ஒரு தேர்தல் நன்கொடையாக வாங்குறத வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. காரணம் ஜனநாயகத்தில் இந்திய ஜனநாயகத்தின் அடையாளமே அதுதான் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்து ஒரு சின்ன நிகழ்வு நடந்திருக்கு. உதயநிதி பேசுகிறாரு, உதயநிதியோட வயசு என்ன? ஒன்று, உதயநிதியோட அனுபவம் என்ன? எப்போ அரசியலுக்கு வந்தார்? எப்போ கட்சிக்கு வந்தார்? எப்போ மந்திரி ஆனார்? ஆனால் உதயநிதி பக்கத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு தயாநிதி மாற. அப்போ சத்தம் போடுறாரு, யார் இவங்களை எதிர்க்க இருக்கிற டிவி இது நிகழ்வுகளை, ஏய் என்னை மறைக்காதீங்க, என் மறைக்குது. தயாநிதி மாற பின்னாடி நின்றுக்கிட்டு முகத்தை காட்டுறாரு, என் முகம் மறைக்கிறதுல எவ்வளவு இறங்கி வந்திருக்காங்க பாருங்க. ஒரு தயாநிதி மாறன் 2004 மந்திரியாக இருந்தவர், மத்திய மந்திரியாக இருந்தவர் 2004. இன்னைக்கு நேற்று வந்த உதயநிதி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கார். ஏன் சுற்றுறாரு எல்லாருக்கும் தெரியுமா? இந்த 2024 எம்பி எலெக்ஷன் வருது, மத்திய சென்னையிலேருந்து எலெக்ஷனில் நிற்கணும், தேர்தலில் நிற்கணும். அப்போ மத்திய சென்னையில் நிற்கணும்னா சீட்டு வேணும். முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது இவங்க சித்தி செல்வி, அதாவது கருணாநிதியோட மக, அவங்க வந்து சீட்டு உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நீ சும்மா இது அப்பாட்ட நான் பேசிக்கிறேன்பாங்க, அப்பா செத்து போயிட்டாரே, இப்போ பையன்லாம் ஆதிக்கம் செலுத்துறாரு ஸ்டாலின், அவர் யார் பேச்சும் கேட்குறது இல்லையே, மகன் உதயநிதி பேரையும் மருமக சபரீஷன் பேர் தானே கேட்குறாரு, அப்போ இப்போ டிஎம்கேல சீட்டு வாங்கினா ஒன்று மகன்காலில் விழுகணும் இல்லை மருமகன்காலில் விழுகணும், மருமகனாக அவ்வளவு தெரியாது. ஸோ மகன்காலில் விழுகணும்னா அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு சீட்டுக்காக, அதனால் முகம் மறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா இந்த பதவிக்காக தங்களுடைய சுயமரியாதை இதெல்லாம் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். அரசியல்வாதிகள் போன தடவை மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே பக்கம் இருந்தது, அவங்ககிட்ட பேரம் பேசுனீங்க, மத்திய சென்னையை கொஞ்சம் கேட்டு வாங்குங்க,
கேட்டு வாங்கி தோத்துருங்கன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதான வேலையை எங்கெங்கே பெரிய தலைவர் நிற்கிறாங்களோ அந்த இடத்த சீட்டை வாங்கி இவங்க அவர் டம்மியால் நின்று தோத்துட்டு அதுக்கு ஒரு பெரிய பணம் பதிசுகிறது. இப்படி தானே நடந்தது போன எலெக்ஷனில். அதை வச்சு தானே உங்களுக்கு தயாநிதி மாறினத்து ஸ்டாபரி ராமதாஸ் வந்து அந்த சீட்டை வாங்கி ஒரு டம்மியால் நிறுத்தி தோக்க வச்சார். பல தடவை சொல்லியிருக்கேன். உதயநிதிக்கு எதிராகவும் அந்த சீட்டை வாங்கி டம்மியால் போட்டு தோக்கடிச்சாங்க. திண்டுக்கல்லையும் இதே மாதிரி. அங்கே திண்டுக்கல்லாம் உங்களுக்கு ஒரு ஓட்டு கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. ஆனால் பெரியசாமி நிற்கிறாரு, அங்கே பெரிய அமௌண்ட்டு தருமே, அதனால் அந்த சீட்டை வாங்கி தோத்தாங்க. இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பக்கம் போய் சேரப்படுறாங்க. அதனால் தயாநிதி மக்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. உதயநிதி சரணம், உதயநிதி சரணம் அப்படின்ட்டு வந்து விழுந்துட்டார். அதுக்காக தான் ஒரு பக்கத்தில் இருக்கிற முகத்தை கூட மறைக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதுக்கடுத்தது நம்ம திருமாவளவன், அவர் மறுபடியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். என்னென்னா பெரியார் சிலையாங்கிறது தூக்க முடியாதான், மணலை கையில் திரிக்க முடியாது, பெரியார் சிலையாங்கிறது தூக்க முடியாது. அது மாதிரி ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பெரியார் சிலை தூக்குறது உறுதி. திருமாவளவன் அவர்களே உங்களுக்கு சொல்ல, சட்டத்தை உபயோகப்படுத்தி தூக்குறமா இல்லையான்னு பாருங்கள். பெரியார் சிலையை நாங்கள் பெரியார் சிலை தூக்கணும்னு நினைக்கிறது பெரியார் மேலே உள்ள வன்மத்தில் இல்லை, அவர் மேலே உள்ள வன்மத்தில் இல்லை. கோயிலுக்கு எதற்கு அது இருக்கக்கூடாது. அது கடவுளை நம்பவும் முட்டாள்னு சொல்லி எழுதுனது அங்கே இருக்கக்கூடாது. அப்போ எத்தனை லட்சக்கணக்கான பேர் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறவங்களாம் முட்டாளா? முட்டாள் நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் தான் வடிகட்டிய அடி முட்டாள்னு அந்த திமுக தீ காவன்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எல்லோரும் வடிகட்டிய அடி முட்டாள். நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் இறைவன் இருப்பதை புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் தான் அறிவாளிகள், பகுத்தறிவாதிகள். நாங்கள் தான் இறைவன் இருக்கிறதையே புரிஞ்சுக்கிற முடியாத மூளை இல்லாத வடிகட்டிய முட்டாள்கள் தான் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்தனை பேரும் பகுத்தறிவாதிகள் இல்லை, வடிகட்டிய அடிமுட்டாள்கள். யார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறானா, அவெல்லாம் வடிகட்டிய அடிமுட்டாள் தான். அதில் தூக்க முடியாதுங்கிறீங்க. நான் சவால் விடுறேன் உங்களுக்கு, வருங்காலத்தில் சட்டத்தை பயன்படுத்தி அந்த சிலை தூக்கப்படும். இறை சக்தியை அந்த சிலையை தூக்க வைக்கும். சட்டத்தின் மூலம் நாங்கள் பண்ணுறோம், ஆனால் இறை சக்தியே அந்த சிலையை தூக்க வைக்குமா இல்லையான்னு பாருங்கள் திருமாவளவன். அடுத்தவர் திருமாவளவன் இன்னொரு கருத்தை சொல்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாஜக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாமல் போயிடும். உங்கள் கட்சி காணாமல் போய் ரொம்ப நாளாச்சு, உங்களுக்கு எப்படி ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்குறது தப்பு. ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு இல்லை, இருந்தாலும் மைக்கில் நிறையா பேசிக்கிட்டு ஏதோ உங்கள் கட்சி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு 2 சீட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் பாஜகங்கிறது மத்திய அகில இந்திய கட்சி, அவங்க இருக்கிறது அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுங்கட்சியாக இருக்காங்க நிறையா மாநிலத்தில். மற்ற ஆளுங்கட்சியாக இல்லாத மாநிலங்களில் கூட 2வது இடம் வராங்க அவங்க. நீங்கள் சும்மா 1 சீட்டு கிடைக்கிறதுக்கான இது இல்லை, ஒரு 4-5 தொகுதியில் ஓட்டை வச்சுக்கிட்டு பாஜக அட்ரஸ் இல்லாமல் போகணும். அது எப்படி இவ்வளோ பெரிய ஜோக்காச்சே? அதனால் இது வந்து ஒரு காமெடியாக, திருமாவளவன் சொன்ன ஒரு காமெடியாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி 4 மாநிலங்கள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாம், ஆனால் இவங்க அண்ணன் ஆளுற நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்களாம். கனிமொழி மேடம், இந்த உமன் தாப்பை கான்ஸ்டபிள் பெண் காவலர் அவரை வந்து மானபங்கப்படுத்தினாங்க உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் அண்ணனோட கட்சிக்காரன். அதுக்கு அந்த அம்மா ஒரு புகார் கொடுத்து டெய்லி மிரட்டல் வருது, புகாரை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க. நீங்கள் தான் பெண்களின் பிரதிநிதியாச்சே, மகளிர் அணிக்கு நீங்கள் தலைவராச்சே, திமுக அதுக்கு மகளிர் அணிக்கு குரல் கொடுக்கணும்ல. தயவு செய்து இந்த உமன் கான்ஸ்டபிள் அவங்க அட்ரஸ் தரேன், ஃபோன் நம்பர் தரேன், அவங்ககிட்ட பேசி முதல்ல உங்கள் அண்ணனோட ஆட்சியில் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குங்கிறீங்களே, அந்த உமன் கான்ஸ்டபிளுக்கு எதிராக வன்முறை, இப்போ பாலியல் வன்முறை பண்ணவங்க மேலே வழக்கை போட்டு அவங்களுக்கு உள்ளே தள்ளுங்க, அப்புறம் பேசுங்க. நான் ஒத்துக்கிறேன், பெரிய உங்கள் அண்ணன் ஆட்சியில் வந்து நிறையா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். அடுத்து இன்னொன்று நீங்கள் பண்ணணும், இன்னொன்று 2 விஷயம் இருக்கும். என்னென்னா, 2வது விஷயம் நீங்கள் தான் சொன்னீங்க விதவைகள் அதிகமாயிட்டாங்க. விதவைகளுக்கு அப்போ விதவைகளுக்குன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல தமிழ்நாட்டில், டாஸ்மாக்னால தானே விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு மைக்கை வச்சு பேசுனீங்க. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கி கொடுங்க, உங்கள் அண்ணன்ட்டு சொல்லி டாஸ்மாக்கை மூடுங்க, சும்மா மைக்கை வச்சு பேசினா மட்டும் போதுமா? 3வது, உங்கள் அண்ணன் பையன்ட்டு இருந்து சில பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆண்டியாங்கிறவங்க சிகரெட்டால் சுட்டார், உங்கள் அண்ணன் பையங்கன்னு சொன்னாங்க, அவருக்கு எவ்வளோ மிரட்டல் விட்டாங்க தெரியுமா?
கொலை பண்ணுவோம் இது பண்ணுவோம். அந்த அம்மா வந்து சூசைட் பண்ணுற நிலைமைக்கு தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆண்ட்ரியாங்கிற தமிழ் சினிமா நடிகை அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டு அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கி அவருக்கு டார்ச்சர் கொடுத்த உங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுங்க. ஸ்ரீரெட்டி உங்கள் அண்ணன் பையனை சொன்னார், அவங்க அவங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோனு மிரட்டல், கொலை பண்ணிடுவேன் இதுன்னு சொல்லி அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால் நீங்கள் பெண்களுக்கு பாதுகாவலாக காய்ச்சே கொஞ்சம் ஸ்ரீரெட்டிகிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் அண்ணன் பையன் என்னென்ன பண்ணார், விஷாலோட சேர்ந்து உங்கள் அண்ணன் பையன் என்னென்ன பண்ணாருன்னு அவங்க சொல்கிறாங்க. விஷாலும் உங்களும் தான் பண்ணாங்க. விஷாலுக்கு பட்ட பேரெல்லாம் வச்சுட்டாங்க. உங்கள் அண்ணன் பையனுக்கு பயந்துக்கிட்டு பட்ட பேர் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றுங்க. பெண்கள் பெண்களின் பிரதிநிதியாச்சு நீங்கள், அதனால் இந்த பெண்களெல்லாம் காப்பாற்றுங்க. அப்போ நானே ஒத்துக்கிறேன், சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், உங்கள் அண்ணன் ஆட்சி பெண்களில் உங்கள் அண்ணன் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நானே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதியை வைத்து மதத்தை வைத்து பிரிவு நாட்டை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு கனிமொழி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறேன், மதத்தை வச்சு பிளவுபடுத்துறது யார், கனிமொழி மேடம் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் அண்ணனா மற்றவங்களா? தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை வரும்போது அது ஒரு இந்து பண்டிகையாக நினச்சிக்கிட்டு அதுக்கு வாழ்த்து சொல்லாமல் அந்த இந்து மதத்தை விநாயகர் சதுர்த்தினா அது இந்து மதமாக நினச்சிக்கிட்டு அதுக்கு வாழ்த்து சொல்லாமல் இந்து மதம் பின்பற்றக்கூடியதெல்லாம் கொச்சப்படுத்தி கிண்டல் அடிச்சுக்கிட்டு கல்யாண விழாக்கள்லாம் போய் கமெண்ட் அடித்து பேசுகிறாரு உங்கள் அண்ணன். அப்போ மக்களை மத ரீதியாக பிரித்து கேலி செய்வது யார், அவங்க பாஜகவா உங்கள் அண்ணனா? அப்புறம் ஜாதி ரீதியாக நாட்டை கெடு பிரிக்கிறாங்கிற உங்கள் அப்பா தான் ஜாதி ரீதியாக பிரித்தார். உங்கள் அப்பா தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒவ்வொரு இவங்களையும் போட்டு ஜாதிக்காரவங்களையும் போட்டு பெரிய ஜாதி சண்டை, அந்த தேர்தல் முடிஞ்சால் ஜாதி சண்டை வந்துடும் எல்லாம் உங்கள் அப்பா தான். எம்ஜிஆர்லாம் மைனாரிட்டி ஜாதிக்காரவங்கள தான் போடுவார், நான் தான் சொல்லியிருக்கேன். மெஜாரிட்டி ஜாதிக்காரவங்கள போட மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா என் செல்வாக்களை தான் மக்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பா அப்படி இல்லையா, ஜாதி வெளி ஜாதி வெளியை தூண்டிவிடுது. திராவிடம் திராவிடம்னு சொல்கிறது, ஆனால் அந்த திராவிடத்தின் ஒரு ஸ்டேட்டு, திராவிடத்தின் ஒரு மாநிலம் கேரளாங்கிறது என்ன, திராவிடம் தானே. திராவிடத்தை பற்றி வாயிலேயே பேசினார் உங்கள் அப்பா. ஆனால் எம்ஜிஆர் வந்துக்கிட்டு அந்த கேரளாவை இது பண்ணி கொச்சப்படுத்தி மலையாளி மலையாளின்னு சொல்லி அங்கே இன உணர்வை தூண்டிவிட்டவர் யார், உங்கள் அப்பா தான். ஜாதி உணர்வை தூண்டிவிட்டது யார், உங்கள் அப்பா தான். இன்று மத உணர்வை தூண்டி கொண்டு இருப்ப குளிர் காய்ந்து கொண்டிருப்பவர் யார், உங்கள் அண்ணன் தான். அதனால் கனிமொழி வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிறது தான் நான் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.